பண்டைய வரலாறுகளையும் எங்களுடைய மரபுரிமைகளையும் பேண வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்து அதை பேணுவதற்காக நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கினோம். யாழ்ப்பாண மரபுரிமை இயக்கம் என்று அந்த இயக்கத்தினுடைய முதலாவது செயற்பாடாக இன்றைய தினம் இந்த தோரணவாயிலை நாங்கள் புனரமைப்பதற்கான அடிக்கலை நாங்கள் நாட்டியிருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் ஏராளமான தொல்லியல் சின்னங்களை மரபுரிமை சின்னங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். அதிலே மிக பிரதானமானது எங்களுடைய யாழ்ப்பாண இராச்சியத்தினுடைய அடி எச்சங்களை நாங்கள் பாதுகாப்பது. எங்களுக்கென்றது அரசு இருந்தது என்பதை பறைசாற்றுகின்ற இந்த ராசதாரியை அதனுடைய எச்சங்களை நாங்கள் புனரமைத்து மீண்டும் மக்களுடைய பாவனைக்காக சுற்றுலாவுக்காக சுற்றுலாத்தலமாக நாங்கள் பேண வேண்டிய தேவையையும் அவசியத்தையும் நாங்கள் உணர்ந்து இந்த முயற்சியை எடுத்தோம். அதிலே நான் நினைக்கின்றேன் இன்று பொன்னெழுத்துக்களாலே பொறுக்கப்பட வேண்டிய நாள். இன்று எங்களுடைய செயற்திட்டத்தின் முதலாவது செயற்திட்டத்தின் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. மிக விரைவாக தொடர்ந்து நாங்கள் ஏனைய மரபுரிமை சின்னங்களையும் புனரமைக்கின்ற பணிகளை நாங்கள் எங்களுடைய தமிழ் உறவுகளினுடைய நிதிப்பங்களை போது செய்வதற்கு காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே மந்திரிமனை, சங்கிலியன் கோட்டை, யமுனா ஏரி போன்றவற்றையும் நாங்கள் உடனடியாக ஆரம்பிப்பதற்கான வரைபடங்களை நாங்கள் தயாரித்து விட்டோம். அந்த வரைபடங்கள் உடனடியாக மக்கள் பாவனைக்கும் பார்வைக்காகவும் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன. இந்த தோரணவாயில் படங்களும் உங்களுக்கு நாங்கள் உடனடியாக தருவதற்கு காத்திருக்கின்றோம். அதை நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும். ஆகவே இந்த தொல்லியல் பொருட்களை நாங்கள் பாதுகாக்கின்ற எங்களுடைய நடவடிக்கையை நாங்கள் தொல்லியல் திணைக்களத்தினுடைய அனுமதியோடு நாங்கள் செய்கின்றோம். அது சட்டத்தின் பால் தேவைப்பட்ட ஒரு விடயம். ஆகவே இந்த முயற்சிக்கு தமிழ் மக்களுடைய பூரண ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். எங்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு வரலாற்றின் கடமை என்ற அடிப்படையிலே இலங்கையில் வாழ்கின்ற பொதுமக்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் அனைவரும் நமக்கு ஒத்துழைக்க வேண்டும், நம்மோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் இருக்கின்றோம். இது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல, அரசியலை தாண்டி தமிழ் மக்களுடைய வரலாற்றை பறைசாற்றுகின்ற ஒரு விடயம். இதுக்கு உணர்வு மிக்க தமிழ் பற்றாளர்கள் எல்லோரையும் நாங்கள்
தங்களுடைய முயற்சியிலே பங்குதாரர்களாக வர வேண்டும் என்று அன்போடும் உரிமையோடும் வேண்டியிருக்கிறேன்.